ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எக்கு கொத்து சப்பாத்தி. எக்கு கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கு கொத்து சப்பாத்தியும் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் இந்த டின்னர் தான் எக்கு கொத்து சப்பாத்தி. நான் இப்போ வந்து ஒரு 7 சப்பாத்தி வந்து இப்போனா போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறினோன்னா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் செய்ய போகிற ரெசிபீஸ் வந்து ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ள ரெசிபி தான். இப்போ இந்த சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச சப்பாத்தி வந்து இப்போ சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதாங்க அந்த சின்ன சின்ன பீஸஸ்ஸு. இது வந்து நான் வந்து கத்தியால் கட் பண்ணேன். நீங்கள் கையால் கூட நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுள் எப்படியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஈவனாக நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்படி பிச்சு போடணுமோ அந்த மாதிரி சைஸில் பிச்சு போட்டுக்கோங்கங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, ஒரு பேன் வச்சுருக்கேன். பெரிய பேனை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக கிளறும் போது கீழே சிந்தக்கூடாது. அதனால் கொஞ்சம் பெருசாக பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளறும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க, இந்த டிஷ்க்கு தேவைப்படும். இப்போ வந்து நான் அதில் நறுக்கியில் ஒரு பல்லாரிங்க, பெரிய பல்லாரி நறுக்கி பொட்ஸ் பொட்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன். எங்கிட்ட இருந்த ஒரு அரை கொடமிளகா இருந்தது, அதையும் வந்து சின்னதாக நறுக்கி நான் அதில் ஆட் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட இதில் வந்து நீங்கள் என்னென்ன காய்கறி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியில் வந்து நான்வெஜ் கிரேவி எதுவும் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் காய்கறி ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நான்வெஜ் கிரேவி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் காய்கறி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அவ்வளோவா. நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் கிரேவி மாதிரி தான் ஒன்று வச்சுருக்கேன், அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா இதை ரெண்டையும் வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து கொடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பட்டாணி ஆட் பண்ணலாம், கேரட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச காய் என்னெல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி இதில் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு, கொஞ்சம் ஹெல்த்தி நியூட்ரிஷியஸும் கூட. இப்போ நான் வந்து வெங்காயமும் கொடமிளகாவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த வதங்குற டைமில் கொஞ்சம் நீங்கள் வந்து உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா சாரி கொடமிளகா கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் இப்போ நான் வந்து உப்பை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதை ரொம்ப ஃபுல்லாக வேகணுன்றது கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் க்ரன்ச்சியாக தான் இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஷ்லலாம். அதனால் கொஞ்சம் ஹாஃப் குக்கடாக நீங்கள் இதை கொஞ்சம் வேக வச்சா போதும். நீங்கள் வந்து என்ன நீங்கள் காய் ஆட் பண்ணாலும் ஒரு ஹாஃப் குக்கடாகவே நீங்கள் பாருங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாங்க இந்த டிஷ்ஷுக்கு எடுத்திருக்கேன். இதை இப்போ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து நல்லா இதனோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. தக்காளி வந்து கொஞ்சம் மசியட்டும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சா தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் தக்காளியை மட்டும் கொஞ்சம் மசிய வேக விட்டுருங்க. இப்போ நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு மெயின் வந்து எக்குங்க. இப்போ 4 எக்கு எடுத்திருக்கேன் 3 பேர்த்துக்கு. நீங்கள் வந்து 4 எக்கு 3 பேர்த்துக்கு போதுமான அளவு. நீங்கள் வந்து இப்போ முட்டையை வந்து இதில் உடச்சி நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட அந்த வெங்காயம், கொடமிளகா, தக்காளி கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வெந்த உடனே இப்போ 4 பேர்த்துக்குள்ள முட்டையை இப்போ நான் உடச்சி ஊற்ற போகிறேன். இதில் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாங்க.
இப்போ நான் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறேங்க இந்த ஸ்டேஜில். அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க முட்டை ஆட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு முட்டையும் அந்த நடுவில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா முட்டையும் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நாலு முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நாலு முட்டையையும் நடுவில் உடச்சி ஊற்றிக்கிறேங்க நான். இப்போ வந்து முட்டை நல்லா ஊற்றி வதக்கிட்டுருக்கேங்க. முட்டை வந்து ஹாஃப் பாயில்டாக தாங்க வதங்கணும். அப்போ தான் சப்பாத்தி நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா சப்பாத்தியோட முட்டை பிளெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஹாஃப் குக்கடாக இருக்கும் போதே, முட்டை ஹாஃப் குக்கடாக இருக்கும் போதே நீங்கள் சப்பாத்தியையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்கங்க. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. நீங்கள் வந்து அதே நல்லா கொஞ்சம் சப்பாத்தி அப்புறம் அந்த எக்கு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிளெண்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்கங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து ஒரு லோபியா கிரேவி, அதாவது தட்டாம் பயிறு கிரேவி வச்சுருந்தேங்க. அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்ககிட்ட இதில் வெஜிடபிளில் என்ன கிரேவி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் குருமா எதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜில் இருந்துச்சுன்னா நான் சிக்கன் குருமா மட்டன் குருமா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு என்கிட்ட தட்டாம் பயிர் கிரேவி இருந்ததுனால தட்டாம் பயிர் கிரேவி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. வெஜிடேரியனாக இருக்கும் போது காய் ஆட் பண்ணுங்கள். நான்வெஜ் கிரேவி ஊற்றும் போது காயெலாம் ஆட் பண்ணாதீங்கங்க. இது என்னோடய டிப்ஸு இந்த டிஷ்ஷுக்கு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது நைட்டு டின்னருக்கு செய்யலாம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பசங்களுக்கு நீங்க வச்சு கொடுக்கலாம். எக்கு கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் அந்த எக்கு கொத்து சப்பாத்தி நான் பண்ணது. எங்கள் வீட்டு டின்னர் ரெசிபி இது. இது உங்கள் வீட்டில் கூட நீங்கள் டின்னர் ரெசிபிக்கு நீங்கள் ஆப்டாக செய்யலாங்க. நல்லாயிருக்கும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. பரோட்டாவில் செய்கிறதோ அதாவது மைதாவில் செய்கிறதோட நீங்கள் வந்து இந்த மாதிரி கோதுமை சப்பாத்தியெலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும், பட் நல்லாயிருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு.
பண்ணுறேன்.